Hello friends, welcome back to Mailthogai Studio. In the Aari Embroidery 7th stitch, chana, stem stitch epdi podradhu nu paakalam. This is the stem stitch. Idhukku first oru long chain stitch potukalam. Indha mari oru periya chain. Next the lock panna oru kutti chain. Ippa nama back chain stitch la paathom illaya. Ippdi oru periya long chain adukapra oru kutti chain potuttu back la stitch pannirundhom. அதாவது இந்த ரெண்டு லூப்புக்கு இடையில ஒரு ஸ்டிச் பேக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இது, பட் வந்து இந்த லூப்புக்குள்ளே போடக்கூடாது, சைடில் போடணும். இந்த பெரிய செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் பாதி அளவுக்கு இந்த அளவுக்கு லூப்புக்குள்ளே போடாமல் வெளியில் ஸ்டிச் போட்டுட்டு அதையே லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி பெரிய செயின் ஸ்டிச். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய செயின் போட்டிருப்பீங்களே அதே அளவுக்கு இந்த செயின் வரணும். அப்போ இந்த அளவுக்கு லென்த் வரும். ஒரு செயின் லாக் பண்ண குட்டி செயின் திரும்பி பேக்கில் சைடில் இந்த இடத்துல எடுத்து முடிஞ்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு செயின் லாக் பண்ண ஒரு செயின் ஸ்டிச். அதுக்கப்புறம் திரும்பி பெரிய லாங் செயின். இந்த லாங் செயினோட லென்த் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திருப்பி அதை லாக் பண்ணிக்கலாம். திருப்பி பேக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இதோட முடிஞ்சிருக்கு, இந்த இடத்துல இதோட முடிஞ்சிருக்கு. நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், இந்த இடத்துல இதோட முடிஞ்சிருக்கு. அதனால் இந்த இடத்துல எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கே இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி இந்த லாங் செயின் போட்டுட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இதை வந்து ரொம்ப சைடில் தள்ளி நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது, கரெக்டாக இந்த எண்ட்லேயே ஸ்டிச் பண்ண. ரொம்ப தள்ளி ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும், கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்துடும் ஸ்டிச்சு. அதனால் கொஞ்சம் நெருக்கமாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதான் நாட் போட்டுறேன். ஓகே, இதுதான் ஸ்டெம் ஸ்டிச்சு. இது வந்து இது நேம்லேயே உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு கொடியோட தண்டு அந்த மாதிரி போடும்போது இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.